ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் மெவ்லானா என்ற மசூதியில் கடந்த புதன்கிழமையன்று முஸ்லிம்கள் அதிகாலை தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் 150க்கும் மேற்பட்ட போலீசார் நுழைந்து சோதனை என்ற பெயரில் அத்துமீறியது பெரும் சர்ச்சையையும் கண்டன அலையையும் உருவாக்கியுள்ளது. கொரோனா ஊரடங்கின் காரணமாக அனைத்து வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டு பின்பு தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் ஜெர்மன் அரசானது நோய் தொற்று மானிய தொகைகளை வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கி வந்தது. இதனிடையே மெவ்லானா மசூதிக்கு வழங்கப்பட்ட மானிய தொகையில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி விசாரணை செய்ய இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சோதனையில் 150க்கும் மேற்பட்ட போலீசார் முஸ்லிம்கள் புனிதமாக கருதும் மசூதியில் மோப்ப நாய்களுடன் நுழைந்து இதுபோன்ற மோசமான அணுகுமுறை மேற்கொண்டது அந்நாட்டு முஸ்லிம்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சகம், இது அருவறுக்கத்தக்க செயலாகும், மேலும் வழிபாட்டு தலங்களின் புனிதத்தை களங்கப்படுத்துவதாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஐ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.